அரண்மனையிலிருந்து ஒரு இளைஞனுக்கு அழைப்பு வந்திருக்கு. நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, நம்ம யாராவது நண்பர்களை கூட கூப்பிட்டு போனால் நமக்காக பரிந்து பேசுவாங்க. முதல்ல ஒரு நண்பனை கூப்பிட்டான், வரவே முடியாது அப்படின்ட்டான். அப்படின்ட்டு ரெண்டாவது ஆள் கூப்பிட்டான், நீ வர்றியா அப்படின்னு. நான் வர்றேன், அரண்மனை வாசல் வரைக்கும் தான் என்னால் வர முடியும், அதுக்குள்ளே வந்து உனக்கு கூட நிற்க முடியாது. மூணாவது நண்பன் ஒருத்தர் தான், நீ வர்றியா அப்படின்னு கேட்டான். கட்டாயம் வர்றேன் அப்படின்னு கூட வந்து ராஜாகிட்ட இவனுக்காக வாதிட்டு இவனுக்கு விடுதலையும் அந்த மூணாவது நண்பன் வாங்கி கொடுத்தான். மூன்று நண்பர்களையும் நம்ம பக்கத்திலே வச்சுக்கலாம், ஆனால் யாரை வந்து நெருக்கமாக வச்சுக்கிறனும் அப்படிங்கிறதையும் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அருமை நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு ஆன்மீக உருவக கதை அதை கேட்க போகிறோம். அரண்மனையிலிருந்து ஒரு இளைஞனுக்கு அழைப்பு வந்திருக்கு. உங்களை உடனடியாக அழைத்து வர சொல்லி ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் வந்தார். நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, என்னை எதுக்கு ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு அவன் யோசித்தான். இருந்தாலும் நம்ம யாராவது நண்பர்களை கூட கூப்பிட்டு போனால் நமக்காக பரிந்து பேசுவாங்க, நமக்காக வாதாடக்கூட செய்வாங்க, நமக்கு நெருக்கமான நண்பர்கள் யாராவது வர்றாங்களான்னு கேட்டு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு முடிவெடுத்தான். முதல்ல ஒரு நண்பனை கூப்பிட்டான், அவன் ரொம்ப அணுக்கமான நண்பன், எப்பவும் கூடவே இருக்கிற நண்பன். ஏய், அரண்மனை வரைக்கும் போயிட்டு வரலாம், வர சொல்லியிருக்காங்க, கூட வர்றியா அப்படின்னு. வரவே முடியாது அப்படின்ட்டான் முதல். சரி போடா அப்படின்ட்டு ரெண்டாவது ஆள் கூப்பிட்டான், நீ வர்றியா அப்படின்னு. நான் வர்றேன், அரண்மனை வாசல் வரைக்கும் தான் என்னால் வர முடியும், அதுக்குள்ளே வந்து உனக்கு கூட நிற்க முடியாது, அப்போ நீயும் வேணாம் போ. மூணாவது நண்பன் ஒருத்தர் தான், நீ வர்றியா அப்படின்னு கேட்டான். கட்டாயம் வர்றேன் அப்படின்னு கூட வந்து ராஜாகிட்ட இவனுக்காக வாதிட்டு இவனுக்கு விடுதலையும் அந்த மூணாவது நண்பன் வாங்கி கொடுத்தான். இதில் என்ன ஆன்மீக உருவக கதைன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூணு நண்பர்கள் எப்போவுமே இருக்காங்களாம். முதலாவது நண்பன் வரவே மாட்டேன்னு சொன்னான் பாருங்க, அதுதான் பணம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம். ரெண்டாவது நண்பன் இருக்கான்ல, அவன் நமக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள். மூணாவது நண்பன் இருக்கான்ல, அது நம்ம செய்கிற நற்செயல்கள், நல்ல செயல்கள், புண்ணியங்கள். நம்ம போகிற நேரத்துக்கு முடிஞ்சு இந்த வேலையை முடித்து நம்ம வெளியே கிளம்புற நேரத்துக்கு அரண்மனைக்கு அவன் போன மாதிரி நம்ம கிளம்புற நேரத்துக்கு கூப்பிட்டோம்னா, முதல் நண்பனால் நம்ம கூட வரவே முடியாது. நம்ம எவ்வளவு சொத்து சேகரித்து பணம் காசு வச்சுருந்தாலும் நம்ம கூட அவன் வர முடியாது, அதனால் அவன் வரமாட்டான். ரெண்டாவது ஆள் இருக்கானே, சொந்த பந்தம்லாம் கல்லறையோடு சரி, அதுக்கு மேலே அவனால் வர முடியாது, அது வரைக்கும் வந்துட்டு போவான், அதோடு சரி. மூணாவது வந்தான் பாருங்கள், கடைசி வரைக்கும், அந்த இறுதி வரைக்கும் வந்தான். அதுதான் நற்செயல்கள், நம்ம செய்த புண்ணியங்கள், அதுதான் நமக்காக பேசும். அவன் பிறந்த காலம் தொட்டு என்னென்ன நல்லவைகள்லாம் செய்தான்னு சொல்லி நம்முடைய புகழுக்கும் பெயருக்கும் நல்ல விளைவுகளை தருவதற்கு அந்த நல்ல செயல்கள் தான் கூடவே நிற்கும் அப்படின்னு இந்த உருவக கதை நமக்கு உருவாக்கி காட்டுகிறது. மூன்று நண்பர்களையும் நம்ம பக்கத்திலே வச்சுக்கலாம், ஆனால் யாரை வந்து நெருக்கமாக வச்சுக்கிறனும் அப்படிங்கிறதையும் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு கதை மூலம் சந்திப்போம். வணக்கம்.